தொடர்வது விரைவுச் செய்திகள். சென்னையில் 15 மண்டலங்களிலும் மீட்புப் படையினர் தயார் நிலையில் இருப்பதாக மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் கூறியுள்ளார். பல்வேறு இடங்களில் முறிந்து விழுந்த மரங்கள் துரிதமாக அகற்றப்பட்டு வருவதாகவும் 169 நிவாரண முகாம்கள் மக்களுக்காக தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். அவசர உதவிக்கு 1913 என்ற எண்ணுக்கு பொதுமக்கள் தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நிவர் புயல் காரணமாக இன்று நடைபெறுவதாக இருந்த CSIR யூஜிசி இணைந்து நடத்தும் நெட் தகுதி தேர்வு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமையின் மூத்த இயக்குநர் சாதனா பராசர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி 15 முதல் தொலைபேசியிலிருந்து அலைபேசிக்கு செய்யப்படும் அழைப்புகளின் போது 0 என்ற எண்ணை உபயோகிக்க வேண்டும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அறிவித்துள்ளது. போதுமான எண் வளங்களை தொலைபேசி மற்றும் அலைபேசி சேவைகளுக்கு வழங்கும் விதமாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்ணை பயன்படுத்துவதற்கு முன்னர் 0ஐ தொடக்கமாக பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூட்யூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் DD பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் DD न्यूज़ சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் DD பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை DD न्यूज़@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.